ஒவ்வொரு மரத்துக்கு 3 அடி தள்ளி ஒரு அரை அரை நிலாப்புற குழி வெட்டி லேசா ஒரு மொக்கட்டியை வச்சு கொஞ்சம் போல வேப்பமாக்கு ஒரு 200 கிராம் வேப்பமாக்கு அடியில போட்டு விட்டு அடியில வேப்பமாக்கு போடணும். இதுக்கு மேல மண்புழுவரத்துக்கு மேல போடக்கூடாது கண்டிப்பா. அடியில வேப்பமுனாக்கு போடணும், அதுக்கு மேல மண்புழுவரத்தை போடணும். அப்படியே மண்ணை போட்டு மூடிட்டு மூடுன இடம் லேசா பள்ளமா இருக்கணும், 1 இன்ச் பள்ளமா இருக்கணும். ஒவ்வொரு மரத்துக்கும் இது மாதிரி கிழக்கு சைடு வெட்டுங்க அரை நிலாப்புறம். அப்புறம் 6 மாசம் கழிச்சு என்ன அதுக்கு நேரம் எதிர் சைடுல வைக்க போறோம் நம்ம. இந்த மாதிரி தென்னை மரத்துக்கு இது சிஸ்டம். வருஷத்துக்கு 2 வாட்டி மட்டும் மண்புழு உரம் கொடுங்க. காப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு நீங்க எந்த உரமுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. 5 வருஷம் திரும்ப இதே மாதிரி ஒரு டோஸ் கொடுக்க போறோம் நம்ம.